சூப்பராரு. பசங்களுக்கு ஒருத்தருதான் பசங்களை சேஃபா வளர்க்கணும் அப்படி சொல்லி அந்த மாதிரி வளர்த்துருவாங்க. ஃப்ரீடம் கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படி சொல்லு அப்படின்னு பண்ணிடுது. ஆ சூப்பராக இருந்துச்சுதான் ப்ரோ. மஜா மஜா ஃபேமிலியோட பாடலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் புதுசாக ட்ரை பண்ணுவார். இந்த இந்த வாட்டியும் ட்ரை பண்ணிட்டார் நம்மளை வச்சு. பார்க்கலாம் சும்மா போயிட்டு. எப்படின்னா ரெண்டு இப்போ இந்தியன் டூர் வந்துருக்குல்ல, செம்ம கிளாஸ் இருக்கும். ரிசல்ட் ஆல்ரெடி அதுக்கும் வந்துருச்சு. ஸோ வந்து எந்த படம் நல்லா இல்லைன்னு தான் இங்கே காம்படிஷனு. நல்லா இருக்குன்றது காம்படிஷன் கிடையாது. ஸோ அதே சின்ன பசங்க தப்பிச்சு வெளியே போகிறாங்க பேரண்ட்ஸு கேட்காம, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பசங்க எங்கே போய் மாட்டிக்கும் அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதே ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. அது இங்கிலீஷ் படத்தை ஒரு பண்ணுற மாதிரி அது நல்லா நல்லா. ஆ வசனங்கள்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணது மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆ ஃபேமிலிக்கு தான் பார்க்கணும், ஃபேமிலி சின்ன பசங்க தான் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் லவ் அதெல்லாம் சேர்ந்து வர முடியாது. இது வந்து ஃபேமிலிக்கு உண்டான படம். பசங்களுக்கெல்லாம் உண்மையாக பிடிச்சிருந்தனால தான் பார்த்துருவேன். என் பசங்களோட தான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க எப்படி இருக்காங்கன்னு தான் அதை நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, அட்வான்ஸாக போகிறாங்க. அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது கரெக்டாக இருக்குது. மேபி நேச்சுரலும் இதில் நம்மளுடைய இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது இதில் காட்டியிருக்காங்க. அதனால் ஓகே பார்க்கலாம். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டீப்பாக நல்லா கவனித்தா புரியும். மூவிலாம் நல்லா இருக்குது ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னான மூவி அண்ட் ஹாப்பியாக ஆர்ஆர் எல்லாமே இருக்குது. அது சொல்லக்கூடாது ப்ரோ, சொன்னால் ரிவீல் ஆகிடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும், செகண்ட் ஹாஃப் அப்புறம் உங்களுக்கே புரியும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. அவர் பண்ணாலே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவார். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தாலும் அப்டேட் ஆகிட்டு இருக்காரு, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு தோணும். என்ஜாய். நான் திருப்பி இன்னைக்கு நைட் போவோம், இன்னைக்கு நைட் திருப்பி போவோம். படம் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே கிட்ஸு தான். ஒரு 13 பேர் வச்சு தான் படமே நவுருது. கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ்ட்லாம் கிடையாது, எல்லாமே சின்ன பசங்களை வச்சு தான் படம் போயிட்டுருக்கு. ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே ஒரு நெயில் பீட்டிங் மாதிரி தான். இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ அதுவும் ஒரு இந்தியன் 2 மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு ஆப்போனண்டாக வேணும்னா பார்த்திபன் சாரால் மட்டும்தான் முடியும். ரொம்ப கட்ஸு, ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆடியன்ஸ் எல்லாருமே நேராக வந்து பார்க்கலாம். இல்லை அதுதான் சொல்கிறேனே, எல்லாருமே வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், யாருமே இது வரைக்கும் நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே இல்லை, ஒரு அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. உண்மையாலுமே அந்த மேஜிக்லாம் பார்த்திபன் சார் தான், அந்த கிரெடிட் எல்லாமே அவருக்கு தான் போகணும். ரொம்ப நல்லாயிருக்கு படம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒரு இந்தியன் 2 ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னா சூப்பர், உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎம் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்கார் பிஜிஎம். ஸோ எங்கே எந்த இதுலேயுமே லேகே கிடையாது படத்தில், சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை, கிட்ஸு எல்லாருமே பார்க்கலாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, கிட்ஸு எல்லாருமே ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய படம், என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. படம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க. கண்ணா பின்னான்னு போட்டு சொதப்பலை, நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் டோட்டலி மிஸ்ட்ரி தான், செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் தான் என்ன கதைங்கிறதே நம்மளுக்கு புரியுது. அதுதான். ஆமாம், இது வந்து எப்படின்னா அவர் டோட்டலி அட்வென்ச்சரஸ் மூவியாக எடுத்துகிட்டு போயிருக்கிறார். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துருக்கிறார். ஆஹா
இது டோட்டலி வந்து ஒரு எப்படி சொல்ல நம்ம ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக படிச்சுட்டு வந்தால் தான் புரியுது. ஏன்னா எங்களுக்கே புரியல, இந்த ஜென்ரேஷனுக்கே புரியலை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, நான் இது வரைக்கும் பார்த்ததில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாலிவுட்டில் வேணால் இருக்கும், இங்கே இல்லை. நாங்கள் எங்கள் குழந்தையதான் சொல்லுவோம். எங்கள் சிஸ்டர் நடிச்சிருக்காங்க, அப்பூர்வா நல்லா பண்ணியிருக்கு, நிறைய எல்லா கிட்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மெர்ஜாக இருக்கு, எந்த பாட்டுமே செப்பரேட்டடாக இல்லை. லாஸ்ட்டாக பிப்ளி பிப்ளி சாங் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆனது, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைனலாக பசங்களாம் ஆடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவோம் நம்ம மூவி பார்க்கும். டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திபன் சார் ஃபுல்லாக ஸ்க்ரீனை எடுக்காமல் குழந்தைகளுக்காக இந்த ஸ்க்ரீனை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கொடுத்த ஸ்க்ரீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம டீன்ஸாக இருக்கட்டும், யாரை வேணால் அந்த போய் படத்தை பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான ஒரு படம் தான் சொல்லலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்றுமோ இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது ப்ரோ, ஆனால் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். யா கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே போய் பார்க்கலாம். வீக்கெண்ட்னு சொல்ல முடியாது, இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது, எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது சி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, இந்த படத்துலேயும் இருக்குது, செகண்ட் ஆஃப் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த 13 கிட்டில் ஒரு கிட்டு என்னோடய டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்துட்டுருக்கா, நான் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன் சென்னையில், டி கவுன்சன் சொல்லிட்டு பேர். ஸோ அதில் கிட்ட என்னோடய டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கா, பேர் அபூர்வான்ற கேரக்டர்லாம் இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கிட்ஸுமே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பசங்க எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லவ் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பசங்க டான்ஸும் அதில் சூப்பராக ஆடிருக்காங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கும் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, உண்மையிலே சொல்லணும், எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு லேக் மட்டும் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் தான் வந்து ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு, பட் அதையும் வந்து அதை மறைச்சதே இந்த செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் அவர் வேறு மேலே வந்து சொல்லிட்டார் சார், பார்த்திபன் சார் வந்திருந்தார், அவர் வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் மட்டும் தயவு செய்து ரிவீல் பண்ணாது கேட்டார். எப்படியா ரிவீல் பண்ண முடியும், இருக்க முடியும், அதில் தான் எல்லாமே இருக்குது. அதை ரிவீல் பண்ணாதனால என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை வந்து லாஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இது வந்து அவருக்கு பத்தாது, அவர் வந்து அவர் நினச்சா முடியும், பட் அவரோட ஒரு சூழ்நிலை காரணமாகவும் இந்த இந்த சில பல காரணமாகவும் இப்படி பண்ணுறாரா என்னன்னு எனக்கே தெரில. ஆனால் அவர் இதை விட பயங்கரமாக பண்ணலாம், பட் இவ்வளோ அளவுக்கு ஒரு ஒரு படி இப்போ நீங்கள் ஒத்த செருப்பில் பார்த்துருப்பீங்க, அவரை ஒத்த செருப்பு சரி, இரவு நிலை சரி, சிங்கிள் ஷாட் ஏதோ எடுத்தாரு, எல்லாம் எப்படி எடுக்கிறாரு, எப்படி யோசிக்கிறாரு. 16 பசங்களோ 15 பசங்களோ சொன்னாங்க, 5 பசங்க ஸ்கூலில் சும்மா வச்சு மேய்க்கிறதே பெரிய பிரச்சனை, இவங்கள பெரிய மேய்ச்சி. ஆனால் பசங்க அந்தளவுக்கு எஃபோர்ட்டு கொடுத்துருக்காங்க, எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, படத்தை பார்த்தாலே தெரியுது, அவங்கள பார்த்தாலே தெரியும், அவங்க நடிப்பை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ உழைச்சிருக்காங்க. சும்மா அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் அவங்க சொல்லவே முடியாது, நிற்கிறாங்க, அவனுமே சைல்டு ஆர்டிஸ்ட் கிடையாது, அது எல்லாருமே மெயின் ஆர்டிஸ்ட், எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான். அந்த மாதிரி நடிச்சிருக்கிறானுங்க, நீ நடிக்கிறியா இப்போ நான் நடிக்கிறேன் பாரு, நீ நடிக்கலையா இப்போ நான் அதுக்கு மேலே பண்ணுற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு காமிக்கிறேன், ஒரு ஒருத்தன் ஒன்று காமிக்கிறான், நான் இப்படியா பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். ஸோ தரமாக இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ கிளைமேக்ஸ், சூப்பர் கிளைமேக்ஸ் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து ஏஞ்சி ஏஞ்சி தயவு செஞ்சு போயிடாதீங்க, போயிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய பிரமாண்டத்தை காமிச்சிருக்காரு. உண்மையிலே நான் ஒரு பாயிண்ட் வந்து அந்த கிளைமேக்ஸில் அவர் சொன்னார் ப்ரோ, ஒரு விஷயம், ஒரு உண்மை வந்து சொன்னார், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு உண்மையை வந்து சொன்னார். அந்த விஷயம் வந்து ஒரு மறைக்கப்பட்டிருக்கு, ஒரு உலகளாவிய விஷயம் அது, அது வந்து பயங்கரமாக மறைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இவர் வந்து இந்த படத்தில் ரிவீல் பண்ணியிருக்காரு, அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இப்போ அவர் கேட்டார் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஏன் பார்க்கணும்னு கேட்குறாரு, ஜென்ரல் ஆடியன்ஸ் இல்லைங்க, எல்லா ஆடியன்ஸும் இதை பார்த்து தாங்க ஆகணும், பார்த்தாதாங்க தெரியும், கிளைமேக்ஸில் பார்த்தாதாங்க அந்த உண்மை விஷயம் என்னன்னு தெரியும். அதனால் வெறும் ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த அது சொல்கிற அது பண்ணுற இது பண்ணுற கேமரா டெக்னிக் காமிக்கிற பிரம்மாண்டம் காமிக்கிற மட்டும் இல்லாமல், பசங்களுக்கும் சரி, வர பார்க்க வர பசங்களும் சரி, அவங்களோட பேரண்ட்டுக்கும் சரி, தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, என்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல முடியுமா அதை வந்து சொல்லிட்டாங்க ப்ரோ.